செம்மையா இருந்துச்சு லாக் யார் சொன்னா பாக்கவே வேணாம் அப்படி லாக் ஆகுறோம் இல்ல நான் நல்லா இருந்துச்சு நான் நினைச்சனா உண்மையா ஸ்கூல் டைம் மேட்ச் போனோம் ஆ ஓகே நல்லா இருந்துச்சு ஒரு வாட்டி பார்க்கலாம் மூவி அந்த மாதிரி இருந்துச்சு டிஃபரண்டா எதுவுமே இல்ல காமெடி தான் நல்லா இருந்துச்சு சாங் வைஸ் நல்லா இருந்துச்சு அதிதியும் நல்லா பண்ணியிருந்தாங்க விஜய் சேதுபதி வாய்ஸ் அதெல்லாம் சூப்பராக இருந்ததுலாம் ப்ளஸ் பாயிண்ட் மூவிக்கு பட் ஓவராலாக மூவி பார்த்தோன்னா ஓகே நல்லா இருக்கும் ஒரு ஒரு வாட்டி பார்க்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு இந்த ஃபஸ்ட் ஆஃப்ல ஓகே நல்லா தான் இருந்துச்சு செகண்ட் ஆஃப் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி போர் அடித்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் நடுவில் அப்புறம் கிளைமேக்ஸ் வந்துட்டு ரொம்ப அது இழுத்த மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு சீனுக்காக வச்ச மாதிரி இருந்துச்சு கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும் கமர்ஷியல் வைஸ் மூவி நல்லா தானே இருக்குது ஸோ அதனால போகும் ஃபேமிலி வைஸ் பார்க்கும் போது நல்லா இருக்கும் பட் டிஃப்ரெண்டாக அதாவது இருக்கா டிஃப்ரெண்ட் சொன்னாங்களா அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக அதை யோகி பாபுலாம் படம் வேற மாதிரி நான் செம்மையா பண்ணியிருக்கிறாருண்ணா போன வாட்டிலாம் அந்த டானு அதுக்கப்புறமா அந்த பிரின்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லைண்ணா சப்ஜெக்டே வேற மாதிரிண்ணா கம்பேக்கு மேலேயே இருக்கோம்ண்ணா இந்த மாதிரி ஒரு கம்பேக்கை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை எஸ்கே வேற லெவல் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தான் நான் எதிர்பார்க்குறோம் ஒரு எஸ்கே ஃபேனாக வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரியே நடிச்சாலே போதும் கொஞ்சம் லென்த்தாக இருந்த மாதிரி இருந்தது படம் மற்றபடி பட் ஆனால் சப்ஜெக்ட்டுக்கு இந்த லென்த் தேவை தான் ஆக்சுவலி பட் ஆனால் படம் சூப்பர் ஃபஸ்ட் ஆஃப் தான் எங்கேஜிங்காக இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் எங்கே எவ்வளோ எங்கேஜிங்காக இருந்துச்சுன்னா அவன் கேரக்டர் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றது வந்து ஃபஸ்ட் ஆஃப்ல தான் காமிச்சிருப்பாங்க அதித்தி வந்து இந்த கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும்ல அந்த மாதிரி ஒரு ஆக்டர் அவர் வந்து அவரோட அந்த வில்லத்தனம் வந்து செகண்ட் ஆஃப் கடைசியில் தான் காமிச்சிருப்பாரு அவர் தான் எக்ஸ்ட்ரீமே அதாவது அவர் தான் எல்லாத்தையும் சொல்லுவார் எப்படி அப்படின்னு ரொம்ப அவர் செம்மையாக பண்ணியிருந்தாரு மிஸ்கின் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி எஸ் எவ்ரி ஒன் வர் டூ குட் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இட் வாஸ் கம்ப்ளீட் லாஃப்டர் செகண்ட் ஆஃப் வந்து இட் வாஸ் ஆக்ஷன் பர்ஃபெக்டாக இருந்தது ஆக்சுவலாக ரியலாக சொல்ல போனால் நல்லா பண்ணிருக்காங்க மாசாக காட்டலான்னு காட்டிருக்காங்க நல்லா தான் பண்ணிருக்காங்க பட் ஆனால் எஸ்கேனா தான் இன்றைக்குமே மெயினாக சொல்ல போனால் ஃபஸ்ட் ஆஃப்லாம் செம ஃபன்னு ஃபுல்லாக ஃபன் எலமெண்ட் தான் கூட யோகி பாபு சார் வந்து பக்காவாக பண்ணிட்டாங்க டைலாக் தான் ஆனால் சூப்பராக இருக்குது செம ஸ்டோரி படம் சூப்பராக இருக்குது ப்ரோ டாப் நாச் ப்ரோ அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ கரெக்டாக ஸ்க்ரீன் ப்ளே ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ படம் பார்க்க வேண்டிய படம் ப்ரோ அந்த டைட்டிலுக்கான ஒரு நல்ல கதை ப்ரோ ஸ்க்ரீன் சார் எப்போத்துலேருந்தோ செம ஆக்டிங் தான் அவரும் ஈக்குவலாக கொடுத்துருந்தாரு யோகி பாபு தான் ப்ரோ காமெடினாலே ஃபுல் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு அப்படி அதுதான் ப்ரோ அல்டிமேட்டாக ஊற்றிக்கிட்டு வந்து குத்துது படமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ எல்லாருக்கும் ஈக்குவல் இது சூப்பராக இருந்துச்சு வீரமே ஜெயம் ரமணா படம் நான்சி வித்தால் படம் ஹீரோ அது என்னடா வீரன் மூணு படத்தை உல்டா பண்ணி எடுத்து வச்சிருக்கானுங்க.